அனைத்து தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னவென்றால் நாவலன் தீவு. ஆம், அதுதான் குமரி கண்டம். 50,000 வருடங்களுக்கு முந்தைய நமது முன்னோர்கள் வாழ்ந்த குமரி கண்டம்தான் லெமோரியா தீவு என்றும் நாவலன் தீவு என்றும் குமரி கண்டம் என்றும் பல்வேறு பேர்களால் அழைக்கப்படுகின்ற ஒரு தமிழனின் வரலாறு. நம் வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த முறை உங்களை 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கடலில் மூழ்கி போன ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து பயணிக்க உங்களது பொன்னான 5 நிமிடங்களை ஒதுக்குங்கள். இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்குதான் நம் மூதாதையர், நமது பாட்டனார்கள் வாழ்ந்தார்கள். நம் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக இருந்தது. இங்குதான் நம் தமிழ் பிறந்தது. ஆம், இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்படுகின்ற குமரி கண்டம். கடலுக்கு அடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழன் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் இன்றுள்ள சிறு சிறு தீவுகளை இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்டமான கண்டம் குமரி கண்டம். இங்கு தொங்கு நாடு, மதுரை நாடு, முனைப்பலை நாடு, பின்பலை நாடு, குன்ற நாடு, குணக்கரை நாடு, குறும்பனையா நாடு என இங்கு 49 நாடுகள் இருந்துள்ளதாம். அதாவது 49 மாநிலங்கள் இருந்துள்ளது. பருளி, குமரி என்ற 2 ஆறுகள் ஓடியுள்ளன. குமரிக்கோடு, மணிமலை என 2 பெரிய மலைகள் இருந்திருக்கின்றன. தென்மதுரை, கபாடபுரம், முத்தாறு என்ற பிரம்மாண்டமான 3 தலைநகரங்கள் இருந்திருக்கின்றன. 1960 இந்து மகா கடலில் கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சியில் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கும் தெற்கே 2 கண்டங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். முதற் சங்கம், ஆம், தமிழ் முதற் சங்கம் கிமு 4440, அதாவது நமது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் 4440 வருடங்களுக்கு முந்தைய தென் மதுரையில் முதற் சங்கம் வளர்க்கப்பட்டது. இதை வளர்த்தவர்கள் யாரார் என்றால் சிவன், முருகன், அகத்தியர் உள்பட 39 மன்னர்கள் இணைந்து தொடங்கப்பட்டதாம். அப்போதைய அவர்கள் இயற்றிய நூல்கள் பரிபாடல், முதுனாரை, முடுகுருக்கு, களரிவிரை என பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார்கள். இந்த படைப்புகள் அனைத்தும் சுனாமியால், அதாவது கடல் அழிவால் அழிந்துவிட்டன. நமக்கு எந்த நூல்களும் கிடைக்காத போய்விட்டது. இரண்டாம் சங்கம், இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில், அதாவது 3 தலைநகராக இருந்த குமரி கண்டத்தில் ஒரு நகரத்தின் பெயர் கபாடபுரம். நகரில் கிமு 3700 அதில் இயற்றப்பட்ட நூல்கள் அகத்தியம், தொல்காப்பியம், புதாபுராணம், மாபுராணம். இது தொல்காப்பியம் மட்டும்தான் நமது பள்ளி புத்தகத்தில் நாம் கேட்டுள்ளோம். இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு புத்தகம். மூன்றாம் தமிழ்ச்சங்கம் தென் மதுரையில் 1850 நடைபெற்றது. இதில் இயற்றப்பட்ட நூல்கள் அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், நாலடியால், திருக்குறள், இது அனைத்துமே கிடைத்துள்ளன. ஆனால் புலவர்கள் பெயர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் போய்விட்டது. மகாபாரதம் நடந்ததே அந்த குமரி கண்டத்தில்தான். பாம்பை ஒரு லட்சணையாக கொண்ட ஒரு குழுவுக்கும் பருந்தை லட்சணையாக கொண்ட இன்னொரு குழுவுக்கும் நடந்த உண்மையான போராகும். பிற்காலத்தில் இந்த வரலாற்றை பதிவு செய்யும்பொழுது இது போன்ற ஒரு போர் இன்னொரு முறை ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்திற்காக பல இடம் செருக்களுடன் ஒரு குழுவை முதன்மையாக குழுவாக காட்டி மக்களுக்கு நீதியையும் நற்கருத்துக்களும் புகுத்தி ஒரு போர் போன்ற வடிவத்தை காட்டி உருவாக்கப்பட்டதே மகாபாரதம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆகவே இதன்படி பார்க்கும்போதால் லெமோரியா கண்டத்தில், அதாவது குமரி கண்டத்தில்
நாவலன் தீவு பழமையானதும் உலகிலேயே பெரிய நாடாகவும் உலகில் தோன்றிய மொழிகளில் தமிழ்மொழி முதன்மையாகவும் என்று கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.